வணக்கம் நேயர்களே, நான் ஹிலா நிஷா பேசுறேன். இப்ப நம்ம பார்க்க போற சக்ரஸ் வந்து அநாகதா. அநாகதா அப்படின்னா சமஸ்கிருதத்துல வந்து அன்பின் வெளிப்பாடுன்னு அர்த்தம். சோ நம்ம இருதய சக்ரா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மதங்கள் இல்லாம, மத பேதம் இல்லாம நம்மளுடைய ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில தான் வந்து இந்த சக்ராஸ் பத்தி எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இருதய சக்ரா வந்து ரொம்ப அன்புக்கு வந்து அஸ்திவாரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனுடைய நிறம் அப்படின்னு பார்த்தாக்க பச்சை கலர். பச்சையில எந்த மாதிரியான பச்சை வேணாலும் நீங்க வந்து திங்க் பண்ணலாம். ஸோ கண்ணை மூடி நல்ல பச்சை கலரை வந்து நீங்க நினைச்சு கண்ணை மூடி நல்ல ப்ரீத் பண்ணீங்க அப்படின்னா அந்த சக்கரம் வந்து இருதய சக்கரம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஆயிடும். ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கறதெல்லாம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரிலாக்ஸா ரொம்ப ஒரு டைம் எடுத்து ஒரு 2 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ இதை நம்ம பண்ண பண்ண அதனுடைய வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்ப எப்படி நாங்க வந்து ஆர்ட் வரைகிறச்ச வந்து ரொம்ப நுணுக்கமா பார்ப்போமோ அது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த சக்கரஸினுடைய இது. ஒரு ஃபியூ செகண்ட்ல வந்து அதனுடைய ஆக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுறதோ இல்ல அது கம்மி ஆகுறதோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதை நிறைய பேர் கவனிக்காம இருக்கிறது தான் வந்து நிறைய பேருடைய விஷயம். நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. ஆனா அதை கவனிச்சு அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அதனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த இருதய சக்ரா வந்து ஆக்டிவ் ஆகுறதுனால சுவாச சம்பந்தப்பட்ட டிசீஸ் எதுவானாலும் எந்த அளவு இருந்தாலும் அது குணமாகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த சக்ராக்கு வந்து ரொம்ப பவர் இருக்கு. ஸோ பொறுமையா பண்ண வேண்டிய விஷயம் இந்த அநாகத சக்ராவை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஆக்டிவ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இதனுடைய பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பச்சை நேரத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த சக்ராவை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது வந்து அன்பின் பிரதானம். இது ஸோ இந்த சக்ரா ஆக்டிவேட் பண்ண பண்ண வந்து ஒரு அன்பா இருக்கும். நம்ம ஒரு சின்ன உயிர்கள்கிட்ட கூட நம்ம வந்து அன்பா இருப்போம். ஸோ அந்த மனநிலை வந்து கொண்டு வந்துடும். ஒரு பூச்சியை பார்த்தாலும் ஒரு எறும்பை பார்த்தாலும் அது அதனுடைய உணர்வுகள் வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இது வந்து அன்பின் வெளிப்பாடாக இருக்குது இந்த சக்ரா. ஸோ இந்த சக்ரா வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. சுவாச சம்பந்தப்பட்ட டிசீஸ் எதுவானாலும் இந்த சக்ரா வந்து கிளியர் பண்ணிடும். ரொம்ப அற்புதமான சக்ரா. இது ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்மளுடைய சந்தோஷமும் சரி, நம்மளுடைய செயல்பாடுகளும் சரி ரொம்ப நல்ல தெளிவாக இருக்கும். மைண்டும் நல்ல தெளிவாக இருக்கும். ஸோ இந்த சக்கரனுடைய அற்புதங்கள் வந்து நீங்கள் உணர அர்த்த நான் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். இல்லை இப்படி மூச்சு பயிற்சி பண்ணுங்க, இல்லை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாக்கா ஓ இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா, ஆஹா இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புத விஷயமா, இது நமக்கு அதுல வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து பெனிஃபிட் அதாவது பெற முடியுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.